எல்டொராடோ இந்த பேரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே நேரத்தில் இந்த கேஜிஎஃப் படத்தை பார்த்துட்டு எல்டொராடோ அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க உண்மையிலேயே எல்டொராடோனா என்ன இந்த பேருக்கு பின்னாடி அப்படி என்ன பயங்கரமான விஷயங்கள் இருக்குது இந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோராம் ஆண்டில் ஜுவான் மார்டினஸ் அப்படிங்கிற ஒரு கடல் பிரயாணி ஒரு மாலுமி இவர் என்ன பண்ணுறாரு சாக போகிறாரு

இங்க எப்படி பித்தளை பொருட்களை நம்ம வந்து கணக்கெடுக்கிறது இல்லையோ அதே மாதிரி அங்க பயன்படுத்திட்டு தங்க பொருட்களை கூட குப்பையா வீசிடுவாங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் இறந்து போறாரு அப்போதான் இந்த எல்டொராய்டோ அப்படிங்கிற இடத்துக்கான தேடுதல் வேட்டை மிகப்பெரிய அளவுல நடக்குது பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா புதிய நிலப்பரப்புகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக கடல் பிரயாணங்களை அமெரிக்க கண்டத்துக்குள்ள போறாங்க குறிப்பா இந்த தென் அமெரிக்க கண்டத்துக்குள்ள இவங்க போறப்போ அங்க பழங்குடி மக்கள் அதே நேரத்தில் இன்கா இன மக்கள் கிட்ட ஒரு வித்தியாசமான விஷயத்தை அவங்க பாக்குறாங்க தென் அமெரிக்க பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் கிட்ட நிறைய தங்கங்கள் இருக்கு அவங்க தங்க ஆபரணங்களை சாதாரணமா வச்சிருக்கிறாங்க இது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தது தங்கம் இந்த இடத்துல எப்படி பழங்குடி மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க விசாரிச்சு விசாரித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது அங்க இருக்கக்கூடிய ஆண்டிஸ் அப்படிங்கிற ஒரு தொடருக்கு மேல தங்கத்தாலான ஒரு நகரம் இருக்கிறதாகவும் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மன்னன் தாம் பதவி எடுக்கிறப்போ தங்கத்தை அங்க இருக்கக்கூடிய குவாட்டாவிட்டா அப்படிங்கிற ஒரு ஆற்றில சும்மா வீசுவான் அந்த ஆற்றில வரக்கூடிய தங்கங்களை தான் நாங்க பயன்படுத்துறோம் இப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் சொல்றாங்க இது மலைக்கு மேல தங்கத்தாளான ஒரு நகரமா போனா நமக்கு எவ்வளவு தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற பேராசையில நிறைய பேர் அந்த ஆண்டிஸ் மலை நோக்கி பயணம் எடுக்கிறாங்க அப்போ அவங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்குது ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்துருப்பீங்க அதுல இந்த சோழர்களை தேடி எல்லாம் போறப்போ நிறைய எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க சோழர்கள் கிரிமினல் தனமாக அதுல மாட்டுப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அதே மாதிரி தான் இந்த எல்டோராடோங்கிற நகரத்தை தேடி போறப்போ நிறைய பிரயாணிகள் பல ட்ராப்ஸில் சிக்கப்பட்டு இறந்து போகிறாங்களா குறிப்பா நிறைய வேடுவர்கள் பழங்குடி மக்களோட தாக்குதல்களுக்குள்ளாகியே நூற்றுக்கணக்கானவங்க இறந்து போயிட்டாங்களா ஒருவேளை இந்த எல்டோராடோங்கிறது நிறைய பேரால் இன்னும் பாதுகாத்துப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில காலங்களுக்கு முன்னாடி கூட இந்த குவாட்டா விட்டா ஏரி அப்படிங்கிறக்கூடிய அந்த நீர்த்தேக்கத்துல வந்து நிறைய தங்கத்தாலான பொருட்கள் மிதந்து வரத நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஒருவேளை இது அந்த நகரத்தில இருந்தே இங்க வரக்கூடும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் இன்னும் இந்த எல்டொரையடம் அப்படிங்கிறது ஒரு கற்பனையா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க அதே நேரத்தில் பழங்குடி மக்களால் பட வரக்கூடிய ஒரு இடம் இந்த எல்டோராடோ அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா எல்டோராடோங்கிறது இன்னும் பல பேருக்கு ஒரு மர்மமான தெயிலூட்ட கூட விஷயமா தான் இருக்கு தங்கம் பார்க்கறதுக்கு மெனுமெனப்பா இருந்தாலும் கூட அந்த தங்கத்துக்கு பின்னாடி இந்த எல்டோராடாங்கிற பேர் இல்லாம இருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு உள்ள எல்டொராடோ ஒரு நீங்க அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க எல்டோராடோல இருக்கக்கூடிய எல்லா தங்கங்களையும் நீங்க எடுத்துருவீங்களா அப்படி இல்லாட்டி அங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்து எஃப்பியில் அப்லோட் பண்ணி நீங்க ஃபேமஸ் ஆவீங்களா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க